வெல்கம் டு தமிழ் சினிவுட். லாபம் திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக போதுன்னு ஒரு தகவல் வெளியே இருக்கு. லாபம் திரைப்படம் மறைந்த இயக்குனர் ஜனநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சுருதிகாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டி இமான் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டீச்சர் இரண்டு பாடல்கள் ரிலீஸ் ஆகி வைரல் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் ரிலீஸ் பண்ணும்போது விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திரைப்படம் ரொம்ப ரம்ஜான் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது தியேட்டர்லாம் மீண்டும் மூடி இருக்கனால இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு தற்போது இருக்கிற சூழ்நிலை ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ இதனால லாபம் திரைப்படத்தை ஓடிடியில் கொடுக்க படக்குழு மற்றும் ஓடிடி நிறுவனம் பேச்சுவார்த்தையில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. மேலும் இதற்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்களுடைய யாப்பை ரணசிங்கம் திரைப்படம் ஓடிடியில் நேரடியாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக ஓடிடி படங்களிலே முதல் தமிழ் திரைப்படமாக அந்த திரைப்படம் தான் இருக்கு. ஸோ இதனால விஜய் சேதுபதி திரைப்படங்களுக்கு ஓடிடி நிறுவனம் கேட்குற தொகையை கொடுத்து வாங்க தயாராக இருக்காங்களாம். ஸோ இதனால லாபம் திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் ரம்ஜான் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. டாக்டர் திரைப்படம் மே 13 ரம்ஜான் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் கொரோனா இருந்தாலே காரணமாக இந்த படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே வெளியாயிருந்துச்சு. ஆனால் தற்போது அதற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. டாக்டர் திரைப்படம் நில்சன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், யோகி பாபு நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய டாக்டர் திரைப்படத்துக்கு என்ன சிக்கல்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் நண்பர் கூட இதற்கு முன்னாடி ஒரு சில படங்கள் தயாரித்து ரொம்ப நட்டமாக இருக்கு அந்த திரைப்படங்கள். அந்த நட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சகர்கள் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணார்னா, அடுத்து வெளியாகிற 3 திரைப்படங்களுடைய ஃபிராபீட்டை உங்களுக்கு நான் தந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று டாக்டர் திரைப்படமும். ஸோ டாக்டர் திரைப்படத்துடைய ஃபிராபீட் ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக தர முடியாது. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் மட்டுமே ஃபிராபீட் தர முடியும் விமர்சகர்களுக்கு. ஸோ இதனால் டாக்டர் திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. அப்படி ரிலீஸ் ஆனால் டாக்டர் திரைப்படத்துடைய லாபத்தை, அப்படி இல்லைனா டாக்டர் திரைப்படத்துடைய சிவகார்த்திகேயன் சம்பளத்தை விநியோகர்கள்ட்ட சிவகார்த்திகேயன் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும், இதனால டாக்டர் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. சிம்பு அவர்கள் நடிப்பில் மாநாடு திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் தற்போது படக்குழு இருக்காங்க. நேத்தி சிம்பு மற்றும் இந்த படத்துடைய கதாநாயகியான கல்யாணி பிரியதர்ஷன் இருக்கிற மாதிரியான 4 இமேஜ் படக்குழு தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது நேத்தி ஃபுல்லாக இணையத்தில் வைரலாகி இருந்துச்சு. மாநாடு திரைப்படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங்கில் தற்போது படக்குழு இருக்கிறதா சொல்லியிருந்தோம். கூடிய சீக்கிரமாக, அதாவது இன்னும் 1-2 இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கும் எடுத்து முடிக்க போகிறாங்க. மாநாடு திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு, கல்யாணி, பிரியதர்சன், எஸ்ஜே சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய முதல் சிங்கிள் April 14 ரிலீஸ் ஆகும் படக்குழு தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. தளபதி 65 திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் தற்போது ஏற்பட்டிருக்கு. தளபதி 65 திரைப்படத்துடைய முதல்கட்ட படப்பிடிப்பை ஷார்ஜாவில் போய் 17 ஷூட்டிங் எடுத்து முடிச்சுட்டு நேற்று படக்குழு அனைவருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ தளபதி விஜய் நேற்று காலையில் ஏர்போர்ட்லேருந்து அவரது வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த வேளையில் இன்னைக்கு பூஜா ஹெட்டே அவர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கதா பூஜா ஹெட்டே அவர்களே அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அனைவருமே மாஸ்க் போட்டு வெளில போங்க, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் பூஜா ஹெட்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி 65 படத்துடைய இரண்டாவது கட்ட படப்பிடிப்பை சென்னையில் May 1 தொடங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது இந்த படத்துடைய ஹீரோனியான பூஜா ஹெட்டேக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கனால தளபதி 65 படத்துடைய ஷூட்டிங்க்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் தளபதி 65 திரைப்படத்துடைய ஷூட்டிங் தள்ளிப்போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகணுமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகணுமா, இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.